திரியேக தேவருடைய நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த புதிய மாதம் ஏப்ரல் மாதத்தை ஒன்றாம் தேதி காலை வேளையில் ரெண்டாயிரத்தி இருபதாவது ஆண்டு நாம் எல்லாரும் ஆங்காங்கே சதீரத்தில் தள்ளி இருந்தாலும் கத்திய நாமத்தினாலே ஒரு இடத்துல கூடி நாம் ஜெபிக்க இந்த காலை வேலையை காண செய்த கத்தருக்கு கொடான கூடி ஸ்தோத்திரம் உண்டாவதாக நாம் எல்லோரும் ஏறத்தாழ ரெண்டு வாரங்கள் வெளியிலே வேலைக்கு போக முடியாமல் வீடுகளுக்குள்ளே இருந்து எல்லாரும் தனிமைப்படுத்தப்பட்ட நிலையில் கொரோனா என்கிற ஒரு வைரஸ் கிருமியை அழித்து ஒரு பெரிய யுத்தத்தை செய்து கொண்டிருக்கிறோம் இதற்காக போன வாரத்திலே நாம் எல்லாரும் நாம் இருக்கிற நம்முடைய வீட்டையே ஜெபவிடாய் மாற்றும்படி வேத ஆலோசனைகளை நாம் கேட்டோம் இப்பொழுது புதிய மாதத்துக்குள்ளே பிரவேசிக்கும்போது கொள்ளை நோய்களை பரலோகத்தின் தேவன் அழிக்கிறவராயிருக்கிறார் நம்முடைய உலகம் தோன்றினதிலிருந்து எத்தனையோ விதமான வைரஸ்கள் எத்தனையோ விதமான கண்ணுக்கு தெரியாத கிருமிகளினாலே சின்னம்மை பெரியம்மை பிளேக் காலரா இப்படிப்பட்ட எத்தனையோ கொள்ளை நோய்கள் வந்து தேசத்தை கலங்கப்படின பொழுதிலும் பரலோகத்தில் தேவன் ஜனங்கள் மேல் இறக்கம் வைத்து ஜனங்களை காப்பாற்றினார் எந்த நிமிடம் எவ்வளவு பெரிய யுத்தம் வந்தாலும் போர் வந்தாலும் அதை எதிர்கொள்க தயார் நிலையில் இருக்கிற வல்லரசு நாடுகள் ஒவ்வொன்றும் அணு ஆயுதங்கள் எத்தனையோ விதமான ஆயுதங்களை தயாரித்து நாடுகள் இருந்த நிலையில் அப்படிப்பட்ட யுத்தங்கள் வராமல் இப்பொழுது ஒரு வைரஸ் முன்னால் மொத்த உலகமும் மண்டியிட்டு நிற்கிறது இதை எதிர்கொள்கிற நிலையில் இப்போதைக்கு இல்லை இத்தனை யுத்த தளவாடங்கள் இத்தனை போர் விமானங்கள் இத்தனை பீரங்கிகள் அணுகுண்டுகள் வல்லரசுகள் கண்டமிட்டு கண்டம் தாவுகிற யுத்த தளவாடங்கள் ஆயுதங்கள் இருந்தபோதிலும் அவைகளை கொண்டு இந்த கிருமியை அழிக்க முடியவில்லை கொரோனாவால் சீனா சிறழிந்து நிற்கிறது அமெரிக்கா அரண்டு போய் நிற்கிறது இத்தாலி இடிந்து போய் உட்கார்ந்து ஆனால் இந்தியா மட்டும்தான் எப்படியோ இந்த நேரத்திலும் ஓரளவுக்கு சமாளித்து நின்று நாம் இப்பொழுது இந்திய தேசத்தில் இருக்கிற நாம் மூன்றாவது கட்டத்தை நோக்கி மெல்ல 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 நகர்ந்து கொண்டிருக்கிறோம் போர் ஒரு மனிதனுக்கு மனிதனுக்கு வந்திருந்தால் அவர்கள் ஆயுதங்களை கொண்டு அதை கொண்டு அவர்கள் ஜெயிக்க முயற்சித்திருப்பார்கள் ஆனால் இப்பொழுது கொரோனா என்கிற ஒரு கொள்ளை நோய் ஒரு பெரிய பீதியை ஒரு பெரிய பயத்தை மரணத்தை மரண பயத்தை விளைவித்து இருக்கிறது இந்திய தேசத்துல நாற்பத்தைந்து கோடி பேர் அன்றாட கூலி வேலை செய்து பிழைக்கிறவங்க ஒட்டிய வயிறோடு நிக்கிற இந்த உழைப்பாளிகள்கிட்ட கொரோனாங்கிற கொள்ளை நோய் அந்த கிருமி போய் ஒட்டி இருந்தா இந்த தேசத்து நிலைமை என்ன ஆகும் எல்லாரும் வறுமக்கோட்டுக்கு கீழ இருக்கிற மக்கள் ஏராளமான மக்கள் உண்டு இவர்களுக்கு இந்த கொள்ளை நோய் வந்து தாக்குனா அவர்களை காக்கிறதுக்கு அதுக்கேற்ற மருத்துவமனைகள் இல்லை அதுக்கேற்ற மருத்துவ வசதிகள் நம்மள்கிட்ட இல்லை அதுதான் இன்னைக்கு இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை ஒரு புதிய மாசத்துக்குள்ள நம்ம பிரவேசிக்கிறோம் இப்ப நம்ம போடுற முழங்கால் ஜபம் எல்லா விதமான கொடிய கொள்ளை நோய்களிடத்திலிருந்தும் நம்ம தேசத்தை காக்க வேண்டும் ஆமேன் இந்த நேரங்களில் தான் ஜீவ வசனங்களை பிடிச்சுக்கிட்டு ஒவ்வொரு கற்றோடைய பிள்ளையும் சுடர்களை போல பிரகாசிக்கணும் நம்ம ஒரு நாளும் எதிர்மறையான விஷயங்கள்ல நம்மளை மாட்டிக்க கூடாது நம்ம அதிலிருந்து தப்பிச்சாலே நம்ம இந்த கொலை நோயை ஜெயிக்கலாம் அதாவது நெகட்டிவிட்டி அதாவது எதிர்மறையான அதாவது தவறான தகவல்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டோம்னா நம்ம சரியான காரியத்தை செய்ய முடியாம போயிடும் விசுவாசிக்கிறவன் பதறான் அதனால இந்த நேரத்துல பதறக்கூடாது ஆபத்து காலத்தில் நம்ம சோர்ந்து போனோம்னா நம்முடைய பலன் மிகவும் குறிக்கினது எனவே இந்த நேரத்தில் நம்ம சோ சோர்ந்து போகவோ இல்லை தேவையில்லாமல் நிறைய நேரங்களில் நம்ம விரக்தியின் விளிம்பில் போய் எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் நிறைய பேர் தப்பு தப்பாக ரியாக்ட் பண்ணுறாங்க சில பேர் சொல்றாங்க பாவம் தான் இதுக்கு பெரிய காரணம் எஸ் அது இருக்கலாம் ஆனால் இந்த நேரத்தில் பாவம் தேவனுடைய சாபம் தேவனுடைய கோவாக்கின அப்படின்னு சொல்லி தேவனையும் ஜனங்களுக்கு மத்தியில் மீடியாவுக்கு மத்தியில் தப்பாக கொண்டு போய் காட்டாதீங்க அது தேவனுடைய நாமத்தை தூஷிக்க வைக்கும் இந்த புதிய மாதத்துல நம்ம கிறிஸ்து வந்து சிறுவில் மறுத்த நினைவு கூறுகிற குட் ஃப்ரைடே வருது ஈஸ்டர் வருது இப்படிப்பட்ட இந்த நாட்கள்லாம் உயிர் தெழுந்த வல்லம ஜனங்களுக்குள்ள போகணும் நம்ம எதிர்மறையான காரியத்தை ஜனங்களுக்கு கொண்டு போகக்கூடாது ஆமன் சங்கீதம் நான்காம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை நம்ம இந்த மாதத்துக்குரிய ஆசிர்வாதமான வேத வார்த்தையா அருமருந்தா திருமருந்தா விசுவாசித்து ஏற்றுக்கொள்வோம் இந்த வார்த்தை இப்படியா சொல்லுது கர்த்தாவே சமாதானத்தோடே படுத்துக்கொண்டு கொண்டு நிறுத்தி செய்வேன் நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர் சொல்லுங்க கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர் சங்கீதம் நான்காம் அதிகாரம் எட்டாம் வசனம் இந்த வசனத்தை பிதா குமாரன் பசுத்தாவின் நாமத்தில் ஆசீர்வதித்து உங்கள் ஆசாரியன் உங்களை நோக்கி அனுப்புகிறேன் இந்த வார்த்தை ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்பங்களிலும் நிறைவேறும் ஒருவேளை நீங்கள் தனிமையான இடத்துல நான் கூடி ஆராதிக்க முடியலையே அப்படின்னு இருப்பீங்கன்னா நீங்கள் நின்று ஆராதிக்கிற இந்த இடத்துல இந்த வார்த்தைகள் உங்களை இன்னும் அதிகமாக உற்சாகப்படுத்தும் இந்த வார்த்தைகள் உங்களுக்குள்ளே கிரிய செய்யும் இது ஒரு நாள் வெறுமையாக திரும்பி வரவே வராது அது அனுப்பப்பட்ட நோக்கத்தை நிறைவேற்றும் அந்த வார்த்தையை ஒரு பண்ணுங்கப்பா கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர் தேவன் தம்முடைய பிள்ளையை எப்படி சுகமாய் தங்கப்படுகிறார் முதலாவது அவருடைய தழும்புகளால் நாம் சுகமானோம் இரண்டாவது அவருடைய வார்த்தையினால் நாம் சுகம் பெற்றுக்கொள்கிறோம் மூன்றாவது அவருடைய சித்தத்தின் மையத்திலே நாம் இருக்கும் பொழுது தெய்வீக சுகம் நம்முடைய பிள்ளைகளின் அப்பமாய் நமக்கே அது சொந்தமாய் மாறுகிறது இந்த மூன்று குறிப்புகளையும் சுருக்கமாய் நாம் தியானிப்போம் கத்துடைய பிள்ளையே எவ்வளவு பெரிய கொள்ளை நோய்கள் வந்தாலும் கத்துடைய தழும்புகளால் நாம் சுகமாக வேதத்தின்படி ஏன் கொள்ளை நோய்கள் வருகிறது இந்த கொள்ளை நோய்ங்கிற வசனம் எங்க முதல் முதல் இருக்குன்னா யாத்ராங்கமும் ஐந்தாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் நீங்களும் கூட வேதத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க அப்போ உங்களுக்கு தெரியும் அதுல மூணாம் வசனத்துல போட்டிருக்குது அப்பொழுது அவர்கள் எபிரேயருடைய தேவன் எங்களை சந்தித்தார் நாங்கள் வனாந்திரத்தில் மூன்று நாள் பிரயாணம் பண்ண போய் எங்கள் தேவனாகிய கத்தருக்கு பலியிடும்படி போகவிட வேண்டும் போகாதிருந்தால் அவர் கொள்ளை நோயும் பட்டயமும் எங்கள் மேல் பண்ணுவார் என்றார்கள் அப்போ இஸ்ரேவேல் மக்களுக்கு தெரிஞ்சிருக்குது நாங்கள் ஒழுங்காக கட்டளுக்கு போய் பலி செலுத்துகிறாதான் எங்கள்கிட்ட கொலை நோய் வராது நாங்கள் கண்டிப்பாக வனாந்திரத்தில் மூணு நாள் பிரயாணம் பண்ணி போய் நாங்கள் பலியிட போவோம் எங்களை விடுதலை ஆக்குங்க அப்படின்னு எகிப்து ராஜா கிட்ட போய் நின்று கேட்டாங்க ஆனால் எகிப்து ராஜா விட மாட்டேன்னு சொன்ன உடனே அதே அது அதிகாரத்தில் அதாவது ஒம்போதாவது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் விடவே மாட்டேன் பாரு அப்படி யாராவது ஆராதனைக்கு போக பலி செலுத்த நம்மளை விடாட்டி என்ன நடக்குமா நான் சகலவித வாதிகளையும் உன் இதயத்திலும் உன் ஊழியக்கார் மேலும் அந்த கொல்லை நோய்களை அனுப்பி நான் உங்கள் மேல் கொள்ளை நோயினால் வாதிப்பேன் இது மாதிரி எப்படி இருக்குன்னா யாத்ரா ஒன்பதாம் அதிகாரத்துல நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னாப்பா நம்ம இஸ்ரேமில் மக்களை அந்த ராஜா பார்வோன் ராஜா விடாததுனால அந்த கொல்லை நோய்களை பார்வோன் ராஜாவுக்கும் அந்த எகிப்து தேசத்துக்கு நான் அனுப்புவேன் அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு ஒழுங்கா பலி செலுத்த போனா கட்டுடைய பிள்ளைகள் காப்பாற்றப்படுவார்கள் கட்டுடைய பிள்ளைகள் பலி செலுத்தாதபடிக்கு யாராவது தடுத்தா அவர்களுக்கு இந்த கொலை நோய் வரும் அப்படின்னு கட்டர் எச்சரிக்கிறார் தேவன் என் வாழ்க்கையில் எந்த கொள்ளை நோயையும் வரவிட மாட்டார் அவர் என்னை பழாக்குகிற எல்லா கொள்ளை நோய்களுக்கும் விலக்கி காப்பார் இளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கு நான் ஒரு நாளும் பயப்பட மாட்டேன் இந்தியா மூணாவது ஸ்டேஜில் கடந்து வந்தாலும் நான் முழங்கால் போட்டு தனிமையில் இருந்து அதை இயேசுவின் நாமத்தில் வெட்டுவேன் ஒவ்வொரு கத்தருடைய பிள்ளையையும் இயேசப்பா பிள்ளையும் இயேசு தமக்கு சொந்தமான ஒரு பிள்ளையா தெரிந்து கொள்கிற நோக்கமே இந்த ஜனங்களை எனக்காக ஏற்படுத்தினேன் இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் எஸ் நம்ம கத்தருக்கு உதடுகளின் காலையாகிய ஸ்தோத்திர பலிகளை நம்ம சரியா செலுத்தினோம்னா எப்பேற்பட்ட ஒரு கொள்ளை நோயையும் நம்ம ஜெயிக்க முடியும் ஏன்னா வேதம் சொல்லுது பிணியாளிக்கு வைத்தியம் தேவை ஸோ எப்பேற்பட்ட ஒரு கஷ்டத்தில் இருந்தாலும் நமக்கு பரம வைத்தியராக நம்ம கட்ட நம்ம கூட இருந்து அவருடைய தழும்புகளால் நம்ம சுகமாக்குவார் எப்படி அந்த இயேசு கிறிஸ்து இவன் எனக்காக பலி செலுத்துகிறான் இவன் எனக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறான் எனவே இவனுக்கு ஒரு கூட அவன் பலி செலுத்தி என்னோட செய்கிற அந்த ஸ்தோத்திரங்களினால் இவனை நான் வியாதிகளுக்கு விளக்குவேன் ஸ்தோத்திரங்கள் உங்களை எல்லா சகல வியாதிகளையும் உங்களை விட்டு விளக்க செய்யும் காரணம் என்ன அடிக்கப்பட்ட பஸ்க ஆட்டுக்குட்டி என்ன செய்தார் உங்க வியாதிகளை அவர் தன்னுடைய சிலுவையில் சுமந்து தீர்த்தார் அலலு அது விசுவாசிங்க எந்த விதமான வியாதிகளாக இருந்தாலும் அவைகளை கற்ற சிலுவையில் சுமந்து தீர்த்தார் இந்த வெள்ளிக்கிழமை நமக்கு குட் ஃப்ரைடே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நமக்கு நல்ல வெள்ளிக்கிழமை தான் வெள்ளிக்கிழமை கற்ற சிலுவையில் அறையப்பட்ட நாளாய் நினைவு கூர்ந்து உலகமெங்கிலும் கத்தோடைய பிள்ளைகள் ஜப நாளாய் அனுசரிச்சிக்கிறாங்க அனுசரிக்கிறாங்க அதனால் நீங்கள் கூட கத்தோடைய சமூகத்தில் சொல்லுங்கள் எப்பேற்பட்ட கொள்ளை நோயா இருந்தாலும் அவர் எந்த கொள்ளை நோயையும் என் வாழ்க்கையில் வர விடமாட்டார் அவர் பழாக்குகிற கொள்ளை நோக்கி என்னை விலைக்கு காப்பார் அடுத்ததாக தேவனுடைய வார்த்தையில சுகம் உண்டு அந்த வார்த்தை வாழ்வழிக்கிற வார்த்தை மட்டுமல்ல சுகமளிக்கிற வார்த்தைகள் லூக்கா ஏழாம் அதிகாரம் பத்தாம் வருஷத்தில் பார்க்குறோம் வேலைக்காரனுக்கு இயேசு சொன்ன அந்த நேரத்திலேயே அந்த நேரமே அந்த தேவனுடைய வார்த்தை சுகத்தை கொடுத்தது வேதத்தில் அடிக்க முழுசா பார்க்கும்பொழுது ஆதியிலே தேவன் வார்த்தையா இருந்தார் அவர் இன்றைக்கும் வார்த்தையாக தான் இருக்கிறார் உங்களுக்குள்ள ஒரு பத்து வசனமாவது பார்க்காம சொல்ல முடியுமா அதாவது பார்க்காம சொல்றது வேற அட்லீஸ்ட் ஒரு வசனமாவது விசுவாசத்தோட இந்த வார்த்தை எனக்குரிய மருந்து இந்த வார்த்தை எனக்குரிய நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும் இந்த வசனம் இந்த கற்றுடைய வார்த்தை எனக்குள்ள ஒரு பெரிய வல்லமையை கொண்டு வரும் அப்படி ஏதாவது வார்த்தைகள் அப்படியே உங்களுக்குள்ள பதிஞ்சிருந்தா கண்டிப்பா எப்பேற்பட்ட கொள்ளை நோய்களையும் நீங்க ஒண்ணும் கொள்ளை நோய்களை நீங்க உடைக்க முடியும் கொள்ளை நோய்களை நீங்கள் கொல்ல முடியும் அன்றைக்கி ஒரு பிரதர் சொன்னார் நாங்கள் கொரோனாவையே கொல்லுவோம் யா அப்படின்னாரு என்னையா இப்படி என்ன இல்லையா கூட இருக்கிறது கருத்துடைய வார்த்தை அவருக்கு உண்மையிலேயே நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதத்தை பார்க்காம மனப்பாடமாக இந்த நாட்களில் படிச்சிருக்காரு நிறைய பேர் வேதத்தை நல்ல முறையாக வாசிக்கிறதுக்கு நாங்கள் மற்ற புஸ்தகங்களை வாசிக்கிறத விட நான் பிள்ளையாக பிறந்து இது வரைக்கும் நான் பைபிளை முழுசாக ஒரு தடவை கூட படிக்கலன்னு சொல்கிறவங்க நல்லா உட்காந்து நிறைய வேத வசனங்களை தியானிக்கிறாங்க அந்த வார்த்தையை படிக்கிறது ஒரு பெரிய சந்தோஷம் நான் என்ன பண்ணேன் ஒரு ஒரு புற மத பிரிவை சேர்ந்த ஒரு வாலிபமான தம்பி அந்த தம்பிக்கு ஏதோ கொடுமையான வயிற்று வழியா அது ஏதாவது சூனிய கட்டோ இல்லை ஏதோ ஒன்று சொல்கிறார் தம்பி அவருக்கு கடுமையான வயிற்று வழி மருத்துவர்கள்டெல்லாம் போனாங்க எல்லாம் போய் பார்த்தாங்க ஆனால் எதுலேயும் அவர் சரியாகவே இல்லை நான் என்ன பண்ணேன் ஒரு சின்ன பைபிள் அதாவது இந்த குட்டியாக இருக்கும்ல சின்னதாக இருக்கும்ல ஒரு சைஸில் சின்னதாக இருக்கும்ல அந்த புதிய ஏற்பாடு வந்து அவற்றை தம்பிகிட்ட கொடுத்து தம்பி இதை வந்து நீங்கள் வாசிங்க இதை புசிச்சிங்கன்னா நான் என்ன சொல்லிட்டேன் வாசிங்க இதில் உள்ள வசனங்களை நீங்கள் புசிச்சிங்கன்னா இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு அருமருந்தா திருமருந்தா இருக்குன்னு சொன்னேன் என்ன நினைச்சு அந்த தம்பி தப்பாக புரிஞ்சுக்கிச்சு நான் சொன்னது அதுக்கு எப்படிலாம் வயிற்று வலி வருமோ அப்போல்லாம் அந்த புதிய ஏற்பாட்டில் சின்ன பைபிள் இருக்குல்ல அது ஒவ்வொரு பேப்பராக அதை வழி தாங்க முடியாமல் துடிச்சிட்டு அந்த பேப்பரை பிச்சு தின்னு இருக்குது அடப்பாவி நான் அப்படி சொல்லலையே ஆனால் அவங்க தப்பாக புரிஞ்சிகிட்டு இருக்காங்க இருக்க அந்த தம்பி அப்புறம் ஒரு கொஞ்ச நாள் கழித்து பாஷன் நீங்கள் கொடுத்த மருந்து தீர்ந்து போச்சு எனக்கு இன்னொன்று தரீங்களான்னு கேட்டது தம்பி என்ன தம்பி சொல்கிற அப்படின்னு கேட்டேன் ஆமாம் யா நீங்கள் கொடுத்த அந்த அந்த மருந்தை நான் பிச்சு பிச்சு தின்னுட்டேன் தம்பி வாசிக்க சொன்ன தம்பி அது நீங்கள் இப்படி செஞ்சுட்டு இருக்கீங்களே இல்லை யா இப்போ அது ஒரு பத்து பதினஞ்சு பக்கம் தின்னுட்டேன் அதுக்கு பிறகு இப்போ கொஞ்சம் பரவாயில்லான்னுச்சு அது ஒரு குருட்டுத்தனமான தவறான ஒரு காரியம் பேப்பரை தின்னா ஒரு பிரயோஜனமும் இல்லை நம்ம அதை பேப்பர் தின்னான்னு சொல்லி சிரிக்கிறோம் ஆனால் அந்த தம்பி விசுவாசத்தில் பார்த்தா நான் கற்றுடைய வார்த்தையே புசித்தேன் அது வயிற்றுக்கு சுகம் கொடுத்துச்சின்னு சொல்லி குருட்டத்தனமாக பேசுது அப்புறம் அதை கூப்பிட்டு இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது தப்பு தம்பின்னு சொல்லி அந்த விசுவாசத்தை அடுத்த கட்டத்தில் கொண்டு போனேன் அதாவது இப்போ எண்ணெய் பூசி சுகமளிக்கிறது அது ஒரு விதமான விசுவாசம் ஆனால் அது குழந்தைத்தனமான விசுவாசம் அதுக்கு அடுத்த விசுவாசம் என்ன நான் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாலும் சு சுகம் கிடைக்கும் அது அடுத்த ஒரு ஸ்டாண்டர்டான விசுவாசம் இன்னொன்று வார்த்தையில் எனக்கு சுகம் கிடைக்கும் எனக்கு இயேசுநாதருடைய வார்த்தை எனக்குள்ளே இருந்தால் என் நாடி நரம்புகளுக்குள்ள இரத்த நாளங்களுக்குள்ள என் ஆத்மாவில் பலன் உண்டாகும் ஏன்னா இந்த நாட்களில் இந்த இப்படிப்பட்ட அதாவது உங்கள் சரீரத்துக்கு நோய் எதிர்ப்பு சக்திக்கு சத்துள்ள ஆகாரங்களை சாப்பிட்றீங்க அதே மாதிரி சத்துள்ள ஆரோக்கியமான உபதேசங்கள் ஆரோக்கியமான வசனங்கள் உங்களுக்குள்ள இருந்தால் பைபிளில் போட்டிருக்குது அரி பிளவி போன்ற ஒரு வியாதியை கூட இவன் வந்து அது கேன்சர் மாதிரியான வியாதியை கூட சுகமாக்குன்னு வசனம் பசங்க நீ மருந்து வேலை விசுவாசம் வைக்கிறியா இல்லை நீ கத்தனுடைய வார்த்தையில விசுவாசம் வைக்கிறியா அந்த தம்பி அந்த பைபிள வசனத்தை சொல்லிட்டு அது ஒரு குருட்டுத்தனமான தப்பான சரியில்லை ஆனால் அந்த விசுவாசத்தை பார்த்து அந்த பிள்ளை பரிபூர்ண சுகம் கிடைச்சி அவரு ஊழியர் எல்லாருக்கும் கத்தருடைய வார்த்தைகளை எல்லாருக்கும் அந்த ஒரு வசனத்தை அதாவது கத்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவாருன்னு கர்த்தர் அந்த பிள்ளைகிட்ட பேசினாரா கர்த்தர் பரிகாரியான தேவன்னு சொன்னாரா அந்த பிள்ளைகிட்ட அது இப்பதான் பைபிளை படிக்குது அதுக்குள்ள அந்த வசனங்கள் எல்லாம் அந்த பிள்ளைங்க பிள்ளை வாயிலிருந்து புறப்பட்டு வரும்பொழுது மற்றவங்களையும் அது ஹீல் பண்ணுது கண்டிப்பா நான் அவங்கள போய் அப்படியே கிழிச்சி சாப்பிடுங்கலாம் சொல்லலை தப்பாக நினச்சிக்காதீங்க நான் சொல்கிறேன் ஒவ்வொரு வசனத்தை நீங்கள் படிக்கும்பொழுதும் அந்த வசனம் உங்களோட பேசுகிற அந்த அனுபவத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும் அது உங்கள் அப்படியே வயிற்றுக்குள்ளே போய் வாய்க்குள்ளே போய் உங்கள் நாடி நனவுகளுக்குள்ளே போய் அந்த வசனம் அப்படியே உங்க ஆத்மாவை பலப்படுத்தி ஆவியை கொழுந்து விட்டு எரிய செய்யணும் அப்படி செஞ்சால் நிச்சயமா கொள்ள நோயை நீங்கள் கொள்ளுவீர்கள் ஒரு விசை வந்து உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் என்று கேட்டாங்க அப்ப கருத்தர் சொன்னாரு எனக்கு சித்தம் உண்டு நீ சுத்தமாகு முதல்ல தேவன் உங்களை சுத்தப்படுத்துகிறார் ரெண்டாவது பரிசுத்தப்படுத்துகிறார் மூன்றாவது சுகமாக்குகிறார் ஏன்னா பர்லவத்தின் தேவன் ஒருவரையும் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல வியாதிகளை கொடுத்து சோதிக்கிற தேவன் அல்ல அவர் உங்களை பரிபூர்ண சித்தத்தின் மையத்துல வைத்து உங்களுக்கு வேண்டிய தெய்வீக சுகத்தை நிச்சயம் கொடுப்பார் தாவித பாருங்க பாவம் செஞ்சப்ப கச்சர் அவரை சுத்தமாக்கினார் அவர் சொன்னாரு நான் உமக்கு பலி செலுத்தும்படி கண்டிப்பா இந்த கொள்ளை நோயை தடுத்து நிறுத்துங்க ஆண்டு நான் உங்களுக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவேன்னு சொல்லி கத்த ஒப்புற பிறகு தேவன் அந்த இடத்துல தம்முடைய ஆலயத்தை கட்ட தீர்மானித்த கற்றர் ஆலயத்தை கட்ட அனுமதி கொடுத்தார் அந்த இடத்துல எரிசிலம் தேவாலயம் கட்டப்பட்டது வாதை நிறுத்தப்பட்டது ஆம ஆம் எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளையே கற்றர் இந்த புதிய நாட்களில் புதிய மாதத்தில் புதிய காலங்களிலே உங்களை அவர் சமாதானமாய் காத்து கொள்ளுவார் மட்டுமல்ல கொஞ்சிப்பான எந்த சூழ்நிலைகளையும் பார்த்து நீங்கள் ஒரு நாளும் கலங்க வேண்டிய அவசியமில்லை நீங்கள் அடிக்கடி சொல்ல வேண்டிய கர்த்துடைய வார்த்தை என்ன கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர் இந்த வசனத்தை நல்லா எருக பிடிச்சிக்கிங்க கடைசியாக மூன்றாவது அவர் குறிப்பை பார்க்கலாமா அவருடைய சித்தத்தின் மையத்தில் நம்ம பொழுது அவருடைய சித்தத்தை நம்ம பரிபூர்ணமாக செய்யும் பொழுது நமக்கு பரிபூர்ண சுகம் உண்டு ரோமர் பன்னெண்டாவது அதிகாரம் ரெண்டாம் வசனத்தில் பார்க்குறோம் நன்மையும் பிரியமுமான பரிபூர்ணமான சித்தம் என்னது அதாவது தேவனுக்கு எது நன்மையும் பிரியமுமான பரிபூர்ண சித்தம் அதாவது நம்ம வாழ்க்கையில் அனுமதிக்கப்பட்ட தேவ சித்தங்கள் உண்டு பரிபூர்ணமான சித்தங்கள் உண்டு தேவன் நம்ம குறித்து ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கிறார் தீர்மானத்தை வைத்திருக்கிறார் அந்த சித்தத்தின் மையத்தில் நம்ம தேவனுடைய திட்டத்தின் மையத்தில் நம்ம வாழ்ந்தோம்னா தெய்வீக சுகம் நம்முடைய பங்கும் பாகமுமாக மாறும் இனி வருகிற நாட்களில் உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகணும் நீங்க இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷத்தை தரித்து கொள்ளவே கூடாது தேவ சித்தத்தின் மையத்தில் வாங்க கண்டிப்பா உங்களுக்கு சுகம் உண்டு துறகிகள்ட்டையும் சுகம் கிடைச்ச பிறகு கத்த சொன்னாரு நீ ஆலயத்துக்கு போய் என்கிட்ட காட்டு அப்படின்னு சொன்னாருல ஆம் கத்தோடைய பிள்ளையே நீங்க இந்த கொலை நோய்கள் தடுத்து நிறுத்தப்படணும்னா ஆராதனை நேரத்தில் நல்ல பலி செலுத்தி பழகுங்க கத்தருக்கு நீங்கள் செலுத்துகிற ஸ்தோத்திர வழிகள் அது என்ன பண்ணணுன்னா உதடுகளின் காலியாகிய ஸ்தோத்திர வழி உங்களை எந்த கொலை நோயும் உங்ககிட்ட நெருங்காதபடிக்கு காட்டுக்கொள்ளும் என்னுடைய அனுபவ சாட்சியிலேருந்து நான் சொல்ல முடியும் கத்தருடைய வார்த்தையில் சுகம் உண்டு அவருடைய தழும்புகளில் சுகம் உண்டு அவர் சித்தித்தின் மையத்தில் நாம் வாழ்ந்தோம்னா கண்டிப்பாக நமக்கு சுகம் உண்டு உங்களுக்கு என்னுடைய சாட்சி நல்லா தெரியும் கடந்த ஐந்து வருஷங்களுக்கு முன்பு இறுதி அறுவை சிகிச்சை நடந்துச்சு நான் மறிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அப்போல்லோ ஹாஸ்பிட்டல் கிரீம்ஸோட அப்பல்லோ ஹாஸ்பிட்டலில் எல்லாருமே என்னை ரொம்ப மரணத்துக்கு எதுவான நிலையில் பார்த்தாங்க ஆனால் அந்த இறுதி அறுவை சிகிச்சை நடந்து முடிஞ்ச பிறகு கடந்த இந்த ஐந்து ஆண்டுகளில் ஒவ்வொரு நாளும் மரணத்துக்கும் எனக்கும் ஒரு அடி தூரந்தான் இருந்துச்சு ஓ அணுதினமும் சாகரேன்னு பவுல் சொல்கிற மாதிரி ஒவ்வொரு நிமிஷமும் செத்து செத்து பழைச்ச நாட்கள் உண்டு முதல் முதல்ல அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே முகத்தில் முகமூடி போட்டு மாஸ்க் ஆள் நான் தான் மட்டும் இல்லை ஒவ்வொரு நாளும் சாப்பிட்ற மருந்தின அளவே மாத்திரையோட அளவே என்ன ஆகும்னு தெரியுங்களா சாப்பாடு அளவுக்கு இருக்கும் அவ்வளோ மருந்து மாத்திரைகளை சாப்பிட்ருக்குறேன் எந்த வியாதி வந்தால் கூட கொஞ்சம் பல்ல கடிச்சு பொறுத்துக்குங்க பல்லு வலி இடுப்பு வலி கால் வலி மூட்டு வலின்னு சொன்னால் பல்ல கடிச்சு பொறுத்துக்குங்கன்னு சொல்லலாம் ஆனால் இந்த ஹார்ட் இறுதிய வலி வரும்பொழுது எங்களால் பொறுத்துக்க முடியாது ஏன்னா கொஞ்சம் பல்ல கடிச்சு பொறுத்துக்கிட்டோம்னா திரும்பி தட்டுச்சுன்னா டக்குன்னு ஹார்ட் அட்டாக் வந்துடும் ஆனால் இந்த ஹார்ட் அட்டாக்கோடவே ஒவ்வொரு நாளும் வாழும்பொழுது நான் ஒரு நாளும் இந்த வியாதிகளெல்லாம் பார்க்கிறதே இல்லை சில நேரங்களில் தனிமை சில நேரங்களில் ஒரு மாதிரி பயங்கரமான கஷ்டமான சூழ்நிலையில் கடந்து போற மாதிரி இருக்கும் அந்த கூட நான் சாஞ்சிக்கிறது உண்டு செத்துத்தின் மையத்தில் நான் இருக்கிறேன் அதனால எனக்கு ஒரு நாளும் பயம் இல்லை சில நேரங்களில் ரொம்ப ஒரு மாதிரி மூச்சு திடல்கள் வரும்போது அடிக்கடி இந்த நாட்களில் கூட நான் என்ன நிபுலேஷன் போட்டு நல்ல முகத்தில் நல்ல சுவாசிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஆண்டவரே என் சுவாசம் உம்முடைய கையில் இருக்கு அப்படி சொல்லி நான் ஜெபிச்சேன்னா அடுத்த நிமிஷமே எழும நின்று பார்க்கணும் என்ன ஃபோட்டோவில் பார்த்தீங்கனாலும் நேரில் பார்த்தீங்கனாலும் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு பெரிய வியாதி நம்பவே முடியாது ஏன்னா பரலோகத்தின் தேவன் எனக்கு பரிபூர்ண சுகமளிக்கிற தெய்வீக சுகத்தையும் வல்லமையாக என் மேலே பாய்ச்சிருக்காரு எங்க டாக்டர் அப்பல்லோல இருக்கிற டாக்டர் சொல்லுவாங்க எங்க டாக்டர் பிரமோத் குமார் அடிக்கடி சொல்லுவார் நீங்க ஒரு மெடிக்கல் மெராக்கல் and <laughs> இல்லை பாஸ் இல்லை டாக்டர் நான் பிபிளிக்கல் மராக்கல் கற்றுடைய வார்த்தையில உயிர் இருக்குங்கிறதுக்கு காரணம் ஏன் உடலில் உயிர் இருக்குது அவருடைய தழும்புகளால் சுகமானோம் ஆமாம் என் நெஞ்சு பகுதியிலேருந்து கீழே வரைக்கும் நீங்கள் கிழிச்சு வச்சிருக்கீங்க இந்த தழும்பெல்லாம் இன்னைக்கு சுகமாக இருக்குன்னா ஏசப்பாவோட தழும்புலேருந்து எனக்கு கற்று சுகத்தை கொடுத்துருக்காரு அவர் சித்தத்தின் மையத்தில் நான் வாழ்கிறேன் இன்னைக்கு பணம் இருக்குதோ காசு இருக்குதோ எது இருக்குதோ எது இல்லையோ அதை பற்றி எனக்கு எதை பற்றி கவலை இல்லை நான் கற்றுடைய சித்தத்தின் மையத்தில் வாழும்பொழுது என்னை எந்த கொள்ளை நோயும் அவர் வேறு அடைத்திருக்கிறார் ஆமேன் உங்க விசுவாசம்தான் என்ன பண்ண சர்வாங்க சுகத்தை உங்களுக்கு கொடுக்கும் சர்வ அங்கமும் உங்களுக்கு சுகமா இருக்கணும் கற்றுடைய விசுவாசம் கட்டர் மேல நீங்க வைக்கிற விசுவாசம் இருக்கட்டும் உலகத்தில் சொல்ற அந்த அரசாங்கத்தின் சட்டத்திட்டங்களுக்கும் கீழ்ப்படிங்க மருந்து மாத்திரைகளையும் நீங்க சரியானபடி எடுத்துக்கொள்ளுங்க அதே சமயத்தில் கற்றோடைய வார்த்தையும் சரியா கடைபிடிங்க மருந்து மாத்திரைகள் உங்க சரீரத்துக்கு கத்தோடைய வார்த்தை உங்க ஆத்மாவுக்கும் ஆவிக்கும் ஏன்னா இன்னைக்கு உங்க ஆவி கத்திர போய் சந்திக்கணும்னாலும் அந்த ஆவியில் கற்றுடைய பரிசுத்த ஆவியானவர் கலந்திருக்கணும் நாம ஜெபிப்போமா இந்த மாதம் முழுக்க கத்தர் ஒருவரே உங்களை சுகமாய் தங்க பண்ணுவார் எல்லா கொள்ளை நோய்களையும் உங்களையும் உங்க குடும்பத்தையும் உங்களை சார்ந்தவர்களையும் கிட்டு நெருங்காதவரை கத்தர் விளக்குவார் நம்ம கண்களை மூடி ஜபிப்போமா பரலோக தேவனே எங்கள் பரிகாரியாகிய கர்த்தரே எங்களுக்காக சிலுவையில் மறித்த எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒரு சமூகத்தில் நாங்கள் வருகிறோம் அப்பா அவருடைய தழும்புகளால் நாங்கள் சுகமாகிறோம் இயேசுவினுடைய ஐந்து காயங்களிலும் வழிகிற ஆட்டுக்குட்டின் ரத்தம் இந்த பிள்ளைகள் மேல் தெளிக்கப்படுவதாக இப்பொழுதே அவர் விசுவாசத்தை கர்த்தர் கனப்படுத்தும் ஆண்டவரை சுக வாழ்வு துளிர்கட்டும் யாராவது வியாதியின் கூறுகளை நினைத்து பயந்திருப்பார்களானால் உலகத்தின் காரியங்களை பார்த்து பிள்ளைகள் அச்சப்பட்டிருப்பார்கள் ஆனால் அவர்களை கண்மலையின் வெடிப்பிலே நீர் கத்த கை வைத்து மறைத்துக் கொள்வீர்கள் உடைய காயங்களிலே உடைய பிள்ளைகளை வைத்து நீர் மறைத்துக் கொள்வீராக கத்திரிய சுகம் அன்றவரைய பிள்ளைகளுக்கு அன்றவரை பிள்ளைகளின் அப்பமாய் மாறட்டும் ஆண்டவரே துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவது இல்லை என்று சொல்லுறேன் எந்த துஷ்டனும் கெட்டே நெருங்காதபடி கிருபையாய் காத்து அப்பா தகப்பனே உண்மையான தேவ அன்பு தேவனுடைய ஆசிர்வாதங்கள் பிள்ளைகளை நிறவாய் நிரப்பட்டுமா உடைய சத்தியம் உடைய பிள்ளைகளை பலப்படுத்தும் எனக்காக கட்டர் யாவையும் செய்து முடிப்பார் ஆமேன் பரலோகத்தின் தேவன் பிள்ளைகளுக்காக யாவற்றையும் செய்து முடிப்பீராக பண தேவைகளை சந்திப்பீராக பரலோகத்தின் தேவன் குடும்ப உறவுகளில ஒரு பெரிய சமாதானத்தை கற்றல் கொடுப்பீராக எல்லாருடைய மனக்காயங்களும் சுகமாக்கப்படுவதாக பரலோக ராஜாவே உம்முடைய அன்பின் களத்தில் இந்த புதிய மாதத்தை கொடுக்கிறேன் இந்த உலகம் இந்த மாதம் ஏப்ரல் மாதம் ஏமாற்ற இருக்கிற மாதம் என்று சொல்லலாம் ஆனால் எங்கள் கத்தர் எங்கள் ஒவ்வொருவரையும் அன்று ஏமாற்றாதபடிக்கு எங்கள் முகங்களை பிரகாசிக்க வைக்கிற தேவன் பரலோகத்தின் தேவனுடைய வார்த்தையை அனுப்பும் உடைய தழும்புகளால் சுகம் பெற்றுக் கொள்ளட்டும் ஆசீர்வதிக்கிறேன் சர்வ வல்லமில்ல தேவனுடைய ஊழியக்காரனாய் பிதா குமாரன் பிரசுத்தாவின் நாமத்தில் உடைய பிள்ளைகளை உடைய கிருவைக்கும் வசனத்துக்கும் அர்ப்பணித்து ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் கையை இதத்தில் வச்சு சொல்றீங்களா என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி என் உள்ளமே அவர் பசுத்த நாமத்தை என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி கட்டர் செய்த சகலவாரங்களை மறுவாதே ஆமேன் நம்முடைய கட்டராகிய கிறிஸ்தவன் குருவையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பசுத்த ஆவியுடன் மாறாத இனிமையான தேவனுடைய திருமுக பிரசதமும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தார் அனைவரோடும் கிறிஸ்துவின் மகிழ்வு நாள் வரைக்கும் கூட இருந்து வழிநடத்துவதாக